Baik, mungkin mereka udah lalu. கொஞ்சம் கூட சம்மந்தமே இடத்துக்கு வந்திருக்கோம். நாங்கள் இங்கே எதுக்காக வந்திருக்கோம் புதையில தெரியா? நோ. ஆக்சுவலாக நம்ம பலூன் வாட்ச் பண்ணுறதுக்கு ஸ்டாண்ட் வேணும்ல, அதை ரெடி பண்ணுறதுக்காக பல எறும்பு கடை தேடி வந்திருக்கோம். பட் இந்த இடத்த நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல. எஸ் ஃப்ரீஸ் பண்ணுங்கள். இந்த இடம் தான் ரொம்ப த்ரில்லிங்கான இடம். இந்திரன் சுட்டி எந்திரிச்ச நிலை மாதிரியே இருக்குது. சனா என்ன சனா, தலை சுத்துதா? ஐயோ, சிட்டி இங்கே தான் இருக்கா போல இருக்கு. எந்திரிச்சு வந்துருக்குள்ள நம்ம இந்த பிச்சு ஓடிடலாம். ஓடு 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 ஓடு. ஹாஃப் அன் அவராக தெரியும், நம்ம தேடி வந்த பொருள் இன்னும் நமக்கு கிடைக்கவே இல்லை. ஆக்சுவலி ரெண்டு பேருமே ரொம்ப டயர்டாகிட்டோம். வாவ், ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எஸ் பேபி, உங்களால் தூக்க முடியும். தூக்குங்க தூக்குங்க தூக்குங்க. பவர்ஃபுல் பீப்புள் கம்ஸ் ஃப்ரம் பவர்ஃபுல் பிளேசஸ். எஸ், தூக்கிட்டாங்க. சூப்பர். உங்கள் கண்ணில் ஒரு ஒளியை பார்க்குறேன். சந்திரமுகி பாட்டை கேட்டம். இந்த கேட்டம் அப்படியே நீங்கள் பழனி போனீங்கன்னா. பழனி பஞ்சாமத்தோட ஸோ அந்த ஆர்ச் எப்படி பண்ணுறதுன்னு அவங்களுக்கு காமிக்கிறோம். அது நிறைய கலாட்டாஸ் பண்ண நிறைய இருக்கும். இவரை வச்சு நிறைய காமெடி பண்ணலாம், என்னை வச்சு நிறைய காமெடி பண்ணுவார். அது எல்லாமே உங்களுக்கு நாங்கள் காமிக்கிறோம். பாய். எங்கே போயிட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இது நைட்டில் காலையில் 4:30 நாங்கள் இந்த ஷாப்பை நோக்கி கொண்டு போய்கொண்டு இருக்கிறோம். எஸ், இந்த ஷாப்புக்கு வந்தாச்சு. அண்ட் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ண அந்த பேஸ்மெண்ட் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, அதை ரெண்டு சைடையும் வச்சுட்டு நம்மளால் வளையிற மாதிரி ஒரு பைப் வாங்கிக்கணுங்க. ரெண்டே ரெண்டு பைப்பு தான், ரெண்டு பைப் போது நம்ம ஆர்ச் ரெடி பண்ணுறதுக்கு. ஸோ அந்த ஃபஸ்ட்டு பைப்பை நல்லா இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்டாண்டுக்குள்ளே நம்ம விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அழகான ஆர்ச் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன கலர் பலூன் நம்ம ஊத போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ப்ளூ கலர், ப்ளூ வித் ஒயிட் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ளூ கலர் பலூன் ஃபுல்லாக ஊதி நம்ம வச்சிடணும். அண்ட் எப்படி ஊதணும்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே சேம் சைஸாக இருக்கணும். அண்ட் சின்ன சின்ன பலூனாக ஊதினா தான் நம்ம ஆர்ச் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். பெரிய பலூன் ஊதாதீங்க. ஒரு 4 பஞ்ச் அண்ட் 5 பஞ்ச் நம்ம வந்து பலூன் பம்பில் ஊதுற மாதிரி போதும். ஸோ அதுவே வந்து மோர் தென் எனாஃப் நம்ம வந்து பலூன் சூப்பராக இருக்கிறதுக்கு. அண்ட் மெட்டாலிக் பலூன் யூஸ் பண்ணால் ரொம்பவே சூப்பராக இருக்கும், உடையாமல் இருக்கும். பிகாஸ் நார்மலாக நம்ம ஊதுற பலூன் வந்து அதிகமாக உடஞ்சி போயிடும். ஸோ மெட்டாலிக் பலூன் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 99% வந்து உடையாது. ஸோ நீங்கள் ஒவ்வொரு பலூன் ஊதும் போதும் செக் பண்ணிக்கோங்க, நீங்கள் அதே சைஸ் தான் ஊதுறீங்கன்னு. அண்ட் நடுவில் இந்த மாதிரி ஃபன் கலாச்சாரெலாம் நீங்கள் பண்ணி உங்கள் டைமை இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல் ஆக்கிக்கலாம். எஸ், இப்போ நெக்ஸ்ட்டு ஒயிட் பலூன். இப்போ ஒயிட் பலூன்னா அதே மாதிரி 4 பம்ப், 4 to 4 to 5 பம்ப் ஊதுனா போதும். இந்த மாதிரி பல சேட்டைகள்லாம் பண்ணி நீங்கள் அழகாக ஃபஸ்ட்டு ஒயிட் பலூனை நீங்கள் ஊதி முடிச்சிடலாம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, சேம் சைஸ் அண்ட் சின்ன சைஸாக ஊதணும். அப்போ தான் உங்கள் ஆர்ச் ரொம்ப அழகாக தெரியும். அண்ட் இப்போது ஒயிட் பலூன் ஃபுல்லாக ஊதிட்டுருக்காங்க எங்களை மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக கடகடன். நாங்கள் ஏன் ஃபாஸ்ட்டாக ஊதுறோம்னா, காலை 7 மணிக்கு திருப்பி விழா. ஸோ இன்னும் 2 hours கிட்ட தான் நம்மக்கிட்ட இருக்குது இந்த ஆர்ச் முடிக்கிறதுக்காக. அதனால் நாங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த ஒயிட் பலூன் பண்ணி முடித்த பிறகு நீங்கள் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேம் பலூன்ஸை வந்து நம்ம டை பண்ணணும். ஸோ டை பண்ணுறது வந்து அழகாக ரெண்டு ரெண்டு முடிச்சு போட்டு டை பண்ணால் போதும். ஸோ சேம் கலர்ஸாக நீங்கள் ஃபஸ்ட்டு டை பண்ணி போட்டுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒயிட் கலர்ஸ் எல்லாம் நீங்கள் டை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் ப்ளூ கலர்ஸும் நீங்கள் டை பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இண்டிவிஜுவலாக ஒயிட் அண்ட் ப்ளூ நம்ம ஊதியாச்சு. இப்போ டுவெல்லாக ரெண்டுத்தையும் நம்ம டை பண்ணி கீழே ஃபுல்லாக ட்ராப் அவுட் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக பிளாக் எங்கடா வந்துச்சிங்க, சாரி ப்ளூ அண்ட் ஒயிட் பலூன்ஸை ஃபுல்லாக நீங்கள் வந்து இந்த மாதிரி டைப் பண்ணி கட நீங்கள் வந்து போட்டுகிட்டே இருக்கணும். ஸோ போட்டுகிட்டே இருந்தால் அட்லீஸ்ட் இதுக்கு வந்து ஒரு 70 பலூன்ஸ் தேவைப்படும்.
ஸோ இப்போ நம்ம ப்ளூ அண்ட் ஒயிட் பலூன் சேர்க்க போகிறோம். இதுக்கு ரோப் த்ரெட் அதெல்லாம் தேவைப்படாது, ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் பண்ணால் போதும். ஒரு பலூனை உள்ளே விட்டு இப்படி மேலே வெளியே எடுத்தால் போதும். அண்ட் ரெண்டுமே லைக் சேம் கலர்ஸ் மேலே இருக்கணும், சேம் கலர்ஸ் கீழே இருக்கணும். மிஸ் மேட்சாக லைக் ப்ளூ ஒயிட் அப்படி இருக்க வேண்டாம், மேலே ப்ளூ கீழே ஒயிட் அந்த மாதிரி இது. நீங்கள் இந்த மாதிரியே ட்விஸ்ட் அண்ட் டேர்ன் பண்ணி ஃபுல்லாக போட்டுருங்க. அண்ட் எல்லா பலூன்ஸையும் இந்த மாதிரி நீங்கள் ஆக்க பண்ணி முடிச்ச பிறகு தான் நம்மளால் பலூன் ஆர்ச் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக ப்ளூ மேலே ஒயிட் கீழே அந்த மாதிரி நம்ம எல்லா பலூன்ஸையும் வந்து நாலு பலூனாக ஆக்கி. ஸோ ஃபஸ்ட்டு 4 பலூன்ஸ் எடுத்து ப்ளூ அண்ட் ஒயிட் நடுவில் பைப் இன்செர்ட் பண்ணுற மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு பலூன் நம்ம கிராஸ் பண்ணி ஆப்போசிட் இருக்க பலூன்ஸ் வந்து சேம் கலர்ஸ் இருக்க மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் செட் ஆஃப் பலூன்ஸ் எடுக்கும்போது சேம் கலர்ஸாக எடுத்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக வராது. ஸோ ப்ளூ அண்ட் ஒயிட் நடுவில் பைப் இருக்க மாதிரி இன்சர்ட் பண்ணி ஒரு பலூன் நம்ம கிராஸ் பண்ணிட்டா போதும், ஆப்போசிட் இருக்கிறது சேம் கலர்ஸாக இருக்க மாதிரி நமக்கு வந்துடும். ஸோ நம்ம பலூனை நெக்ஸ்ட் செட் ஆஃப் பலூன்ஸ் எப்படி பிளேஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பலூனுக்கு நடுவில் ஒரு பலூன் இருக்க மாதிரி நம்ம இன்சர்ட் பண்ணணும். இப்போ தேர்ட் செட் ஆஃப் பலூன்ஸ் நம்ம எடுக்க போகிறோம். நம்ம அட்லீஸ்ட் 5 செட் பலூன்ஸ் வச்சால் நமக்கு அந்த ஸ்பைரல் லுக் நம்மளுக்கு வரும். இப்போ தேர்ட் செட் ஆஃப் பலூன்ஸ் எடுத்து அதே மாதிரி ப்ளூ அண்ட் ஒயிட் நடுவில் பைப் இன்சர்ட் பண்ணி நம்ம ஒரு பலூனை ட்விஸ்ட் பண்ணால் போதும். அண்ட் இப்போ நீங்கள் பிளேஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அண்ட் ஸ்பைரலாக டயக்னலாக 1, 2, 3, 4 சேம் கலர்ஸ் இருக்க மாதிரி உங்களுக்கு வரணும். ஸோ நெக்ஸ்ட் ஒயிட் பலூன் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த ஆரோமா கொடுத்துக்க ரெண்டு பலூன்ஸ் நல்ல இந்த ஒயிட் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் இருக்க கொடுத்துருக்க பலூன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயக்னல் ஷேப்ல 1, 2, 3, 4 வந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த மாதிரி வந்தாலே உங்களுக்கு ஸ்பைரல் ஃபார்ம்ல ஆர்ச் பலூன் சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் இது பண்ணியிருக்க பலூன் ஒயிட் பலூன் வந்து 5th பலூனா 1, 2, 3, 4, 5 நம்மளுக்கு சூப்பராக செட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஆர்ச் ஸ்டாண்ட் சூப்பராக ரெடி ஆகிடும். அண்ட் எஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்க, எவ்வளோ சூப்பராக இருக்குது. நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளோ சூப்பராக வரும்னு சொல்லிட்டு. நம்ம வந்து இப்போ ஹாஃப் தி ஆர்ச் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, இப்போ ஃபுல்லாக முடிக்க போகிறோம். அண்ட் போர்டு இப்போ வைக்கிறோம் நம்ம, பிகாஸ் இது வந்து ஷாப் ஓப்பனிங்னால நம்ம வெல்கம் போர்டு வைக்கிறோம். எஸ் அதனால ஒரு குஷி டான்ஸும் ஆடியாச்சு. எஸ் ஃபைனலி நம்ம ஃபுல் டெக்கரேஷன் முடிச்சாச்சு. நம்ம ஸ்டேர்கேஸ்லேருந்தே நம்ம பலூன் டெக்கரேஷன் பண்ணியிருக்கோம். எவ்வளோ பார்க்கவே ரொம்ப சூப்பர் லவ்லியாக இருக்குது. அண்ட் அந்த பலூன் ஆர்ச் பண்ணும்போது நல்லா கோலி குண்டு மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. திஸ் இஸ் பிகாஸ் நம்ம ஹீலியம் பலூன் யூஸ் பண்ணதுனால, ஐயோ மெட்டாலிக் பலூன் யூஸ் பண்ணதுனால தான் இவ்வளோ அழகாக இருந்திருக்கு. ஹீலியம் யூஸ் பண்ணாலும் பறந்து போயிருக்கோம். எஸ் நம்ம வந்து டாப்லேயும் வந்து சூப்பராக பண்ணியிருந்தோம். அண்ட் ஒரு ஓவரால் லுக் பாருங்கள், இந்த பலூன் ஆர்ச் சூப்பராக ரொம்ப நல்லா திருப்பி வச்ச மாதிரி ஸ்பைரலாக ரொம்ப அழகாக வந்திருக்கு. அண்ட் எஸ் திஸ் இஸ் ஆர் ரிவ்யூ அபவுட். எவ்வளோ சந்தோஷமாக ஃபீல் பண்ணணும் இப்போ நாங்கள் சொல்கிறோம். ஸோ உங்களோட ஃபங்க்ஷனுக்கும் இந்த மாதிரி பண்ணணும்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் வந்து மகிழ்ச்சியில் ரொம்ப இதில் என்னால் பேச்சே வரலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் மேரேஜ் பர்த்டே இந்த மாதிரி எல்லா ஃபங்க்ஷனுக்கும் டெக்கரேஷனுக்கு எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஈரோடு சர்ப்ரைஸ் பண்ணு, கீழே காண்டாக்ட் கொடுக்குறோம். தேங்க்யூ. பாய் பாய் பாய்.